வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. இந்தியாவை ஒரு குடும்பம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஒரு குடும்பம் மட்டும்தான் வந்து எல்லாத்தையும் இந்தியாவில் தீர்மானிக்குது. அந்த குடும்பத்தின் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அந்த ஹைகமாண்ட் கல்ச்சர் அப்படின்றத ஒழிக்கணும். ஏன்னா இந்த ஹைகமாண்ட் கல்ச்சர்னால தான் வந்து கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்காம இருந்தாங்க அப்படின்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி, அவர் பிரதமர் ஆவதற்கு முன்பு அந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் முன் வச்சுட்டு இருந்தார். 2014 பாஜக தேர்தலில் வெற்றி பெற்று அவர் பிரதமர் ஆனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அவரோட கூட்டணியில் இருந்த எல்லா பெரிய கட்சிகளும் வெளியே வந்துட்டாங்க. ஏன் வெளியே வந்தாங்க அப்படின்னா, உரிய மரியாதை அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு அந்த காரணத்தை முன் வச்சு அவங்க வெளியே வந்தாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணாங்களோ அதை விட 10 மடங்கு பிஜேபி பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சு தான் பல கூட்டணி கட்சிகள் என்டிஏவிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இந்த 9.5 ஆண்டு கால மோடி ஆட்சியில் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து எப்படி நடத்தியிருக்காங்க, அதே போல் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் என்ன பலன் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நியூஸ் மினிட்டுடைய மெம்பராக மாறி எங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம்க்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏன் என்ற கேள்விக்காக பிரத்யோகமாக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நான் உருவாக்கியிருக்கேன். அதற்கான லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் அதில் பதிவு பண்ணுங்கள். கூடுதலாக இன்னொரு தகவல், நியூஸ் மினிட்கான ஒரு வாட்ஸ்அப் சேனலையும் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதற்கான லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நியூஸ் மினிட்டில் வரக்கூடிய எல்லா ஸ்டோரிஸையும் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பதவியேற்பு விழா அப்படின்றது நடக்கும் இல்லையா, அந்த சமயத்திலேயே அந்த என்டிஏ கூட்டணியில் ஒரு பெரிய சலசலப்பு உருவாச்சு. அந்த சலசலப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த மதிமுக கட்சி தலைவர் வைகோ. அவர் தான் முதல்ல போர்க்கொடி தூக்கினார். இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லேயே போர்க்கொடி தூக்கிய முதல் தலைவர் வைகோ தான். தமிழ்நாட்டிலருந்து தான் அது ஆரம்பிக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரதமர் நரேந்திர மோடியுடைய பதவியேற்பு விழாவுக்கு நீங்கள் இந்த சார்க் நாடுகளுடைய அதிபர்கள்லாம் கூப்பிட்ருக்கீங்க, அதில் ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் மஹிந்தா ராஜபக்சே, அப்போ அவர் தான் பிரசிடெண்டாக இருந்தார், அவரை அழைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த ஒரு நபர், அவர் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கு, அவரை நீங்கள் எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு போர்க்கொடி உயர்த்துறாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. டெல்லியிலேயே அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. அவர் பலமுறை பிரதமரை வந்து சந்திக்க வேண்டும் அப்படின்னு டெல்லிக்கு போய் பலமுறை முயற்சி பண்ணியிருக்காரு. ஒரு வாட்டி கூட அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததே இல்லை அந்த சம்பவத்துக்கு பிறகு. என்னையா நீ எதிர்க்கிற அப்படின்ற மனநிலையில் அவர் போயிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் அவர் வைகோவை சந்திக்கவே இல்லை. அந்த பாராளுமன்றத்தில் சென்ட்ரல் ஹாலில் போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல அவர் நின்று பார்த்துக்கிட்டா உண்டு, மற்றபடி அவருக்கு எந்த விதமான ஒரு அழைப்போ எந்த நிகழ்ச்சிக்கு அவரை வந்து கூப்பிட்டு போகிறதோ அல்லது அவரை அழைக்கிறதோ எதுவுமே கிடையாது. அவர் கூட்டணியில் தான் இருந்தார். அந்த அளவுக்கு வைகோ அப்படின்ற ஒரு நபர் வந்து ரொம்பவே அந்த கூட்டணிக்கு வேண்டாத ஒரு நபராக மாறிவிட்டார். இத்தனைக்கும் வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் அத்வானி, வாஜ்பாய் இந்த மாதிரி பல தலைவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவருக்கே இந்த புது பிஜேபியில் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து 2014 அந்த விஷயத்தை அவர் பேசினதுக்காக, முதல்ல அவரை எதிர்த்தார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே அவர் வந்து ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்றது. அதுக்கப்புறம் பல்வேறு தலைவர்கள் வந்து இந்த மாதிரி ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க, அவங்கள என்டர்டெயினே பண்ணுறதில்ல. உதாரணத்துக்கு வந்து டிடிபி கூட்டணியில் தான் இருந்தாங்க. கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கான காரணம் என்னன்னா, அந்த மாநில தொடர்பான பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்றதுக்கு பிரதமர்கிட்ட கிட்டத்தட்ட பல நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டு டெல்லியிலலாம் போய் உட்கார்ந்துருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அப்போ முதலமைச்சராக இருந்தார், அப்போ போய் டெல்லியிலலாம் போய் உட்கார்ந்துருக்காரு. பட் அவர் கூட்டணியிலே இருக்காரு, பட் அவருக்கு அப்பாயின்மெண்ட் இது வரைக்கும் கொடுக்கல. ஒரு கட்டத்தில் அவர் கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது சொன்ன விஷயம் என்னன்னா, ஹியூமிலேட் பண்ணுறாங்க, எங்களை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க, ஒரு கட்சியாக கூட எங்களை மதிக்கலை அப்படின்ற அந்த சென்டிமெண்ட் தான் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். கிட்டத்தட்ட வைகோவுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடுக்கும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கூட்டணியை விட்டு வெளியே வந்த கட்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிரோமணி அகாலிதள். இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட பாஜகவோட என்டிஏவோட ஒரு 20 ஆண்டு காலம் பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த கட்சிக்கு இந்த வேளாண் சட்டங்களை கொண்டு வரும்போது எங்களோட நீங்கள் கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை நாங்கள் வந்து கொண்டு வரோம் அப்படின்னோடனே அதை எதிர்த்து கூட்டணியை விட்டு வெளியே வந்தாங்க. கடைசியில் அவங்க
வந்து பஞ்சாப்ல ஆட்சியில் இருந்தாங்க, ஆட்சியும் இழக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்றது அங்க நடந்துருச்சு. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில சிரோமணி அகாலிதளுக்கு ஒரு வெறுப்பு அப்படின்றது உருவாயிருச்சு. அதற்கு காரணம் பாஜக கொண்டு வந்த அந்த வேளாண் சட்டங்கள். இன்னொரு கட்சி சிவசேனா, கிட்டத்தட்ட பாஜகவோட 27 ஆண்டுகள் பயணம் பண்ண ஒரு கட்சி. இந்துத்துவ கொள்கையில பாஜகவை விட ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது சிவசேனா தான். அந்த கட்சிக்கு என்ன நேர்ந்திருக்கிறது அப்படின்றத நம்ம எல்லாம் பார்த்தோம். அந்த கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு முரண்பாடு அப்படின்றது ஏற்பட்டது. மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னாதான் சந்திக்கிறாங்க, பட் முதலமைச்சர் யார் வர வேண்டும் அப்படின்றதுல ஒரு சின்ன டிஸ்பியூட். உத்தவ் தாக்கரே என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றாரு. இல்ல இல்ல, எங்களுக்கு தான் வேணும் முதலமைச்சர் அப்படின்னு பிஜேபி கேட்கிறாங்க. பிஜேபிய வந்து அந்த முரண்பாடு ஏற்படுது, கூட்டணியை விட்டு வெளியே வராங்க. அப்புறம் என்சிபி சரத்பவார் காங்கிரஸோட சேர்ந்து சிவசேனா அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க. முதல் முறையாக உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக வருகிறார். அந்த ஒரு 2 வருஷம் அவங்களுடைய கவர்மெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டை கவுத்துடுறாங்க. அந்த சிவசேனால இப்போ 2 ஃபேக்ஷன்ஸ், ஒன்று வந்து உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன், இன்னொன்று வந்து ஏக்நாத் ஷிண்டே. ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன் தான் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா அவங்க ஆட்சிக்கும் வந்துட்டாங்க. ஏக்நாத் ஷிண்டே அங்கே முதலமைச்சராக இருக்கிறார். தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், இப்போ வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அந்த அளவுக்கு அந்த கட்சியை வந்து பாஜகவை எதிர்த்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால அந்த கட்சியை வந்து உடச்சி இன்னைக்கு மகாராஷ்டிராவில் இந்த நிலைமை. அதே போல நிதிஷ்குமார் பாஜகவோட சேர்ந்து அங்கே தேர்தலை சந்திச்சார் பீகாரில். பாஜக தயவால் முதலமைச்சரும் ஆனார். அதுக்கப்புறம் ஒரு டிஸ்பியூட் வந்தோடனே ஆகஸ்ட் 2022 நான் கூட்டணியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி அவருக்கு நேர் எதிராக இருந்த ஆர்ஜேடியோட கை கோர்த்து இப்போ முதலமைச்சராக இருக்கிறார். இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான அங்கத்தை அவர் வகுக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கும் வந்து பீகாரில் ஒரு பெரிய நெருக்கடி. என்னன்னா பாஜகவோட கூட இருக்கும்போது அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியல. எல்லாத்தையும் வந்து டெல்லியிலேருந்து டைரக்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் டெல்லியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இந்த கூட்டணியில் இருந்தால். அதனால இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவரும் முடிவு பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். அதே போல் ஹரியானாவில் ஹரியானா ஜன்ஹித் காங்கிரஸ், பவன் கல்யாணுடைய கட்சி ஜன்சேனா, அதுக்கப்புறம் வந்து அசாம் கான பரிஷத், நாகா பீப்புள் ஃப்ரண்ட், பிடிபி, மெஹபூபா முஃப்தியோடைய பார்ட்டி, அவங்க வந்து பாஜகவோட கூட்டணியில் தான் இருந்தாங்க. இன்னும் பல கட்சிகள் கூட்டணி சேர்ந்து அங்கே ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த Article 370 வந்து இவங்க ரிப்பீல் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே அவங்கக்கிட்டேயும் கலந்து ஆலோசிக்கல, அவங்களெல்லாம் கொண்டு போய் ஹவுஸ் அரெஸ்டில் வச்சு Article 370 நீக்கிட்டாங்க. இப்போது மெஹபூபா முஃப்தி இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, ஒரு முக்கியமான அங்கத்தை அவர்களும் வகிக்கிறார். இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து பாஜக விட்டு வெளியே போயிருக்கு, NDA விட்டு வெளியே போயிருக்கு. அதில் லேட்டஸ்ட் தான் வந்து AIADMK அதிமுக இந்த முடிவை தற்போது எடுத்திருக்கிறது. இது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்திருக்கிறதா அப்படின்னா, பர்செப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு நம்ம பார்த்தோம், NDA கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் டெல்லியில் நடக்குது, எங்ககிட்ட 38 கட்சிகள் இருக்காங்க எங்கள் கூட்டணியில் அப்படின்னு பெருமையாக பிஜேபி பேசிட்டு இருந்தாங்க. அதுலேயும் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிமுக தான் பெரிய கட்சி. ஒரு 10-15 இடங்களில் அவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் அங்கே பேச்சு. மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன கட்சிகள். அங்கே வந்த கூட்டணியில் ஒரு 300-க்கும் மேற்பட்ட சீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 சீட் ஜெயிக்கக்கூடிய தகுதி இருக்கிற ஒரே கட்சி அப்படின்னா அது அதிமுக தான். மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் சிவசேனா, உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து 1 MP 2 MP இந்த அளவில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கணக்கே பார்த்தீங்கன்னா கூட 30 MPக்கு மேலே தாண்டாது. ஏன்னா அதுலேயும் பெருவாரியான கட்சிகள் வந்து அந்த நார்த் ஈஸ்ட் பகுதியிலேருந்து வரக்கூடிய கட்சிகள். ஸோ எல்லா பெரிய கட்சிகளும் யார் யார் பிஜேபியோடு இருந்தாங்களோ எல்லாருமே வந்து விலகி நிற்கிறாங்க, விலகி போயிட்டாங்க. இப்போ BSP போன்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டணியே அவங்க வரமாட்டேன்றாங்க, நாங்கள் வெளியேருந்து பார்த்துக்கிறோம் அப்படின்ற அளவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதே போல் நவீன் பட்நாயக்குடைய BJD அவங்களும் வெளியே இருக்காங்க, அவங்களும் வந்து கூட்டணிக்குள்ளே சேர விரும்பலை. கூட்டணிக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க, பட் அது பெரிய அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. இப்போ சிரோமணி அகாலிதளை மீண்டும் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க, அதுவும் வந்து நடக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து எங்களுக்கு கூட்டணி கட்சிகள்லாம் தேவை அப்படின்னு கூட்டணி கட்சிகளை நோக்கி பாஜக போகக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு வலுவான அணியை
காங்கிரஸ் தலைமையிலையும் அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது அது ஒரு பெரிய சிக்கலாக பாஜகவுக்கு மாறி இருக்கிறது. அந்த பெர்செப்ஷன் பேட்டில் இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மாநில அளவில் இருக்கக்கூடிய வலுவான கட்சிகள்லாம் அவங்க வந்து கூட வச்சிருக்காங்க அப்படின்னும் போது பாஜகவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெருக்கடி உண்டாயிருச்சு. இப்போ கூட்டணி கட்சிகளை தேடி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்வரக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல், குறிப்பாக மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், இந்த 3 மாநிலங்களில் பாஜகவுக்கு ஒரு பெரிய சவால் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா காங்கிரஸ் வந்து மத்திய பிரதேசத்தில் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோடு இருக்காங்க. கர்நாடகாவில் எப்படி வந்து அவங்க ஃபைட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு நிலையில் அவங்க மத்திய பிரதேசில் இருக்காங்க. முன்னே இருந்த மாதிரி காங்கிரஸ் இல்லை. அப்போ அதே மாதிரி ராஜஸ்தான்லேயும் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் வலுவாக இருக்கிறது. அங்கே முதலமைச்சர் அசோக் கெலோட் வந்து ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் ஒரு இன்கம்பன்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்றதுனால. பட் பிஜேபிக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா உட்கட்சி பூசல். ஏன்னா அவங்க வசுந்தரா ராஜே, ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர், பாஜகவுடைய ஒரு மூத்த தலைவர், அவங்கள வந்து ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 5 வருஷம் எங்கே இருந்தாங்க அப்படின்றதே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது இருக்குது. அமித்ஷா கிட்டத்தட்ட அங்கே போய் ஒரு 2-3 நாள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி செய்கிறது அப்படின்னு அவர் வந்து தொடர்ச்சியாக அந்த விவாதங்கள் அப்படின்றத நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடத்தின அந்த பரிவர்த்தன் யாத்திரா அப்படின்னு ராஜஸ்தானில் நடத்துனாங்க, பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே பிரச்சனைகளாக மாறி இருக்கிறது. சத்தீஸ்கரில் பூபேஷ் பகேல், அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்றதுனால பாஜகவுக்கு அங்கேயும் ஒரு நெருக்கடி இருக்குது. அப்புறம் மிசோரம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மணிப்பூரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து மிசோரம் எலெக்ஷனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதுனால அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை என்பது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தெலுங்கானா மாநிலத்தில் கொஞ்சம் பாஜக வந்து செகண்ட் பிளேஸுக்கு வந்துடுவோம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. பட் இந்த கர்நாடகா தேர்தல் தோல்விக்கு அப்புறம் அப்படியே அது ரிவர்ஸில் மாறிடுச்சு. இப்போ காங்கிரஸ் அங்கே கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, செகண்ட் பொசிஷனுக்கு அவங்க வந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு தென்படுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இன்றைக்கி பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கும் போது எப்படியாச்சும் வந்து இந்த சவுத் இந்தியாவில் கொஞ்சம் சீட்ஸையாச்சும் வந்து அவங்க எடுத்துடணும் அப்படின்ற ஒரு முயற்சி அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியும் பண்ணியிருக்கோம் பிஜேபியுடைய சவுத் இந்தியா பிளான் என்ன அப்படின்னு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கே வெளியே போயிருக்கிறது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது. ஏடிஎம்கே போன்ற ஒரு கட்சியே வெளியே போயிருச்சுன்னா நாங்கள்லாம் ஏன் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்பது நார்மலாக எழும். ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது அங்கே நடக்கும்போது கர்நாடகாவிலிருந்து ஜேடிஎஸ்ஐ உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க தேவகவுடா அண்ட் குமாரசாமி. இதே கர்நாடகா தேர்தலில் அந்த கட்சியை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அப்பா மகன் சேர்ந்து கட்சியை நடத்துகிறாங்க, அது ஒரு குடும்ப கட்சி அப்படின்லாம் வந்து பாஜக விமர்சனம் பண்ணி அமித்ஷாவே அந்த பிரச்சாரத்திலாம் நடத்தினாரு. பிரதமர் மோடியும் ஜேடிஎஸ்ஐ விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ ஜேடிஎஸ் உடைய தயவு அப்படின்றது தேவைப்படுகிறது. அதிமுக கூட்டணியை விட்டு வெளியே போவோம் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கல. எவ்வளோ அடித்தாலும் இவங்க தாங்குவாங்க அப்படின்ற அடிப்படையில் அதிமுக நம்ம கூடயே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு இருந்துச்சு. பட் இந்த முடிவு அதிமுக எடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதிமுக தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க, பட் இபிஎஸ் ரொம்ப கிளியராக இருக்காரு, நான் கூட்டணிக்குள்ளே வரமாட்டேன், 2024 தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு வகையில் பாஜகவுக்கு இந்த கூட்டணி கட்சிகளால் ஒரு நெருக்கடி அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அவங்க அந்த பெர்செப்ஷன்லேருந்து அவங்களுடைய அந்த செல்வாக்கு அப்படின்றது சரிகிறதா அப்படின்ற பல கேள்விகள்லாம் இருக்குது. அது இந்த 5 மாநில தேர்தல்களில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் நிச்சயமாக மற்ற கூட்டணி கட்சிகளும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நிலை என்பது தற்போது உருவாகி இருக்கு. ஒரு 2024 தேர்தலை நோக்கி பயணம் பண்ணும்போது மேலும் பல கட்சிகள் வந்து சேரணும், பட் கட்சிகள்லாம் வந்து நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னும் போது அது என்ன மெசேஜை கன்வே பண்ணுது, அது ஒரு நெகட்டிவ் மெசேஜை கன்வே பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல பாஜக இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் மறுபடியும் அதிமுகட்டு பேசுகிறாங்க. பட் அதிமுக பேசுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுடைய விஷயம் ஒன்றே ஒன்று தான், அண்ணாமலை தொடர்ந்து வந்து கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, அப்புறம் தலைவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஆகவே அண்ணாமலை தான் வந்து இந்த கூட்டணி உடைவதற்கு, ஒரு நல்ல கூட்டணி உடைஞ்சதற்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பாஜக தலைவர்களும் வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு, அதாவது ஒன்றிய பாஜகவுக்கு, டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு அவங்கவுங்க சேனலில் அந்த ஃபீட்பேக் என்பது அனுப்பிச்சிருக்காங்க. பாஜக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளும் வெளியே வந்ததுக்கப்புறம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கூட்டணியில் இருந்த வரைக்கும் பாஜக தான் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது, நாம் வந்து அப்படியே தேஞ்சிக்கிட்டே போகிறோம், நமக்கு ஒரு பெரிய சரிவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இதை ஜேடியு நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு, அஇஅதிமுக தலைவர்கள் அதை சொல்கிறாங்க,
அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி பல தலைவர்கள் வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது பாஜக தான் வந்து அவங்களுடைய பலத்தை பயன்படுத்தி கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் காலி பண்ணி அந்த இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. அதிமுக கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, ஏற்கனவே அதிமுகவுக்கு ஒரு சரிவு என்பது ஏற்பட்டுருச்சு, தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகள் இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இப்படியே போச்சுன்னா 2026 நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்றத உணர்ந்ததுனால அவங்க வெளியே வந்திருக்காங்க. பட் பாஜக அதை விட்டுருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. மீண்டும் வந்து அவங்கள கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான அத்தனை நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. பட் அவங்க எப்போ போவாங்க எப்படி போவாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா 2023 நடக்கக்கூடிய அந்த 5 மாநில தேர்தல்களில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு இருந்துச்சுன்னா மேலும் பல கட்சிகள் வெளியே வரலாம். இன்னும் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு இவங்க அழைக்கும் போது பல கட்சிகள் கூட்டணிக்கு போகாமல் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது 2024 தேர்தலுக்கு முன்பு நடக்கும்போது பாஜகவுக்கு அது ஒரு மேலும் பின்னடைவாக அமையும் அப்படின்றது தான் பாஜக தலைவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கவலை. பிஜேபியுடைய பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஒரு அசூர பலத்தோடு நாம் வந்ததுக்கு பிறகு கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கண்டுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கூடையே இருந்து காலி பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டிருப்பதெல்லாம் வந்து இப்போ திருப்பி அவங்களுக்கு அடிக்குது அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 2024 தேர்தலை நோக்கி போகும்போது இன்னும் இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்டிஏ கூட்டணி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மோடி மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, பட் அது மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுகிறது. ஆர்எஸ்எஸ் கர்நாடகா தேர்தலுக்கு பிறகு அந்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க. ஏன்னா மாநில தலைவர்கள் யாருமே இல்லாமல் மாநிலத்தில் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய லீடர்ஸ் இல்லாமல் நம்மளால் வந்து தேர்தலை சந்திக்கிறது வந்து பின்னடைவுகளை கொடுக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை மணியை அடிச்சிட்டாங்க. பட் அதை பாஜக இந்த குறுகிய நேரத்தில் எப்படி சரி செய்ய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.